பொதுக்குழு கூட இருக்கின்ற நிலையில் பொதுக்குழுக்கு காவல்தனுடைய பாதுகாப்பு வேண்டி அனைத்து இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காவல்துறை தலைவர்களிடத்தில் இன்றைக்கு மனு அளிக்கப்பட்டது. மனுவில் நாங்கள் குறிப்பிட்டது, ஏற்கனவே 23ஆம் தேதி அன்று நடைபெற்ற பொதுக்குழுவில் முழுமையான பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகி உயர்நீதிமன்றமும் காவல்துறை எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் முழுமையாக செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டும் கூட காவல்துறை 23ஆம் தேதி அன்று தன்னுடைய கடமையிலிருந்து தவறியது. எனவே இது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஒரு விஷயம். ஆனால் 11ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற பொதுக்குழுவில் 2665 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் 65 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று 5 நாடாளுமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்கள், அத்தனை பேருமே கலந்து கொள்கின்ற நிலையில் பொதுக்குழுவை பொறுத்தவரை ஒரு சட்ட ரீதியாக நடைபெறுகின்ற சூழ்நிலையில் ஒரு பாதுகாப்பு காவல்துறை முழுமையாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மனு அளிக்கப்பட்டது. அதுவும் தேர்ட் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக விரோதிகள் பொதுக்குழுவுக்கு வெளியே வந்து அவர்கள் ஒரு பொதுக்குழு நடக்காமல் இருப்பதற்கு வேண்டிய அந்த ஒரு நிலைமையும் வந்து ஒரு எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள சூழ்நிலையில் அதையும் டிஜிபி அவர்கிட்ட தெரிவித்தோம். தேவையில்லாதவர்கள், வேண்டாதவர்கள், சமூக விரோதிகள், தேர்ட் பார்ட்டி எலிமெண்ட்ஸ் இவரெல்லாம் வந்து பொதுக்குழுக்கு வெளியே வந்து பிரச்சனை செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இது போன்ற பிரச்சனை வராமல் சட்ட ஒழுங்கு காத்திட வேண்டும். பொதுக்குழுவை பொறுத்தவரை சட்ட ரீதியாக சட்டப்படியாக நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதற்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற வகையில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனு டிஜிபி அளிக்கப்பட்டது. டிஜிபியும் அந்த மனுவை படித்து பார்த்துவிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்கள். எனவே கடந்த 23ஆம் தேதி போல் அல்லாமல் 11ஆம் தேதி முழு பாதுகாப்பு கண்டிப்பாக காவல்துறை வழங்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. இல்லைங்க, இப்போ வந்து ஒரு பொதுக்குழுக்கு வெளியே சமூக விரோதிகள் வரலாம். பொதுக்குழு அமைதியாக சட்டப்படி நடக்கப்போகுது. எனவே அதை வந்து சீர்குலைக்கின்ற வகையில் தேர்ட் பார்ட்டி எலிமெண்ட் என்று சொல்லக்கூடிய சமூக விரோதிகளால் வந்து குழப்பம் விளைவிக்கிறதுக்காக வரலாம். எனவே அது மாதிரி வராமல் இருப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கைகள் வந்து காவல்துறை எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் ஏங்க ஒரு 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 இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி வந்து பைலா படி சட்டப்படி போயிட்டுருக்குது. எல்லாம் அமைதியாக நடக்கணுன்றது தான் எல்லோருடைய எண்ணமும் கூட. அது மாதிரி அமைதியாக நடந்துடுச்சுன்னா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அமைதி இல்லை, அமைதியை வந்து அமைதியை சீர்குலைக்கணும், பொதுக்குழு நடக்காமல் இருக்கணுன்ட்டுனு ஒரு திட்டமிட்டு கூட சில இப்போ சமூக விரோதிகளை தூண்டி சில குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கலாம். அது மாதிரி யார் தரப்புனா எது தரப்பு தான் வேறு யார், அது மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு சம்பவங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரை சட்டப்படியாக நாங்கள் போயிட்டுருக்கும்போது சட்டப்படியான பாதுகாப்பு நடவடிக்கை சட்டப்படியான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டிருக்கணும். ஐயா, ஆலோசனை வந்து ஆன்லைன் மூலமாக தான் வந்து இல்லை, அது ஒரு நான் அந்த ஆப்ஷனாக கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து பொதுவாக அந்த கட்டத்துக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு நான் அந்த ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். ஆமாம், அதெல்லாம் யார் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம்? காவல்துறை வந்து தானே ஒழுங்குபடுத்தணும். நீங்கள் கேட்குறீங்க டிராஃபிக் ஜாம்னு, பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுறாங்க. அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடும்போது ஒரு பொதுக்குழுவில் 2665 பேர், 65 எம்எல்ஏ, 5 எம்பிஸு, முன்னாள் மந்திரி எல்லாம் கலந்துக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்து ஒரு ஆர்வமாக தொண்டர்கள் வெளியே வரும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறது யாருடைய வேலை? அது யாருடைய வேலை? காவல்துறையுடைய வேலை இல்லை?
அந்த காவல்துறை தான் அந்த வேலையை செய்யணும்னு சொல்கிறேன் நான். என்னங்க எதுங்க அதாவது என்ன இப்போ அரசாங்கத்தில் புரோட்டோக்கால் அது வந்து நிர்ணயிக்கிறாங்களோ அந்த புரோட்டோக்காலை கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஃபாலோ பண்ணும். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை.